ஹாய், இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸுக்கு. ஆல்ரெடி பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, புதுசாக பெட்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ஓனாக நம்ம பார்ப்போம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுக்கு ஸ்பீஷியஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக போகலாமா? இது ஹெட்ஜாக, இது சரி ஹெட்ஜாக முள் எலின்னு சொல்லுவாங்க. ஓ, முள் எலி. முள் எலி. ஆமாம், இதெல்லாமே டேம் எடுக்கணும். டேம் பண்ணது உள்ளது, டேம் பண்ணது. இதில் பிடிச்சி நீங்கள் எப்படி கூட தடவி பாருங்க, ஒன்றுமே ஆகாது. சாஃப்டாக தான் இருக்கு. ம், அதெல்லாம் நம்மள்கிட்ட பேரிங் நிறையா இருக்குது. ஓ, அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி உள்ளே இருக்கேன். சுகர் கிளைடர் ஜி, இது இது சுகர் கிளைடர் வந்து இந்த ஃப்ளையிங் ஸ்குரில்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து ரொம்ப பெட்டாக வச்சுருக்கோம். அதெல்லாம் இது எல்லாமே பெட்டு தான். இதிலே வந்து நம்மள்கிட்ட ஒரு மூணு பீஸ் இருக்குது. நம்மள்கிட்ட சும்மா எல்லா இடத்தையும் தாவிக்கிட்டு, எல்லாத்தையும் சும்மா நல்லா பழகிக்கிட்டு, இப்போ யாராவது விசிட்டிங் பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா மேலே விட்டுருவோம். அப்படி நல்லா டேம் தான். ஆமாம், இப்படி மேலே விட்டுருவோம், அதுவாக ஜம்பிங் பண்ணி வரும். என்னது போய் எலியா? இது வந்து எலி தான், அது ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது சூப்பராக இருக்கு. ஆல்பினோ ஒயிட்? இல்லை இல்லை, இது வந்து ஆல்பினோ கிடையாது, மிக்சடு கலர். இது ஆல்பினோனா பியூர் ஒயிட்டாக இருக்கும். அது ஆமாம், இது இவ்வளவுதான் மேக்ஸிமம் வந்து, இவ்வளவுதான் இவ்வளவுதான். இது வந்து நல்லா இந்த நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க்ல போட்டு வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல, இதுக்கான செட்டப் பண்ணிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது செட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இது நம்மள வந்து கொஞ்சம் ரொம்ப கடிக்காது, ஒன்றும் பண்ணாது. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆமா, அடாப்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது நம்ம வளர்க்குறதுல பொறுத்து இருக்குது. நம்ம டெய்லியும் இந்த மாதிரி கையில எடுத்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது நல்ல விளையாடும். இது வந்து இப்படி விட்டோம்னா அது பாட்டுக்கு நிற்கும். இதெல்லாம் ஃபுல்லாக டேம் விடுது. இது ஆமாம், இது ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் ஜி. வெஜிடேரியன் தான். இது வந்து நம்ம இந்த காலையில் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, முருங்கை இலை, அதுக்கப்புறம் மல்பெரி இலை, இந்த மாதிரி போடுவோம். அதுக்கு இதுக்குன்னு தனி பெல்லட் ஒன்று இருக்குது, எக்வானாக்குன்னு. ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு வேலைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது. ஆமாம், இதெல்லாமே ஃபுல்லாக டேமானது. எங்கே கை வச்சிங்கனாலும் ஒன்றுமே பண்ணாது இது. ஆமாம், ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே தடவி கொடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா அது அப்படியே கண்ணு சொல் தூங்குற மாதிரி போயிடும். அது அதுலேயே எல்லோ கலர்னு சொன்னேன்ல, இது இது இப்போ கொஞ்சம் செமி டேமுடாக இருக்குது. இது இது கொஞ்சம் ஆமா இல்ல ஆயிருச்சு. இது கொஞ்சமா ஒரு ஹாஃப் டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் தான் அதோட ஆட்டம்லாம். வெளியில கையில வச்சோம்னா 2 நிமிஷம் நம்ம கம்ஃபர்டபுளா பிடிக்கிறத பொறுத்து இருக்குது. அது பிடிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும். சும்மா தடவி கொடுங்க, அது ஒண்ணும் பண்ணாது. நெத்திய தடவி கொடுங்க, அவ்வளவுதான், ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி டேம் பண்றதை பொறுத்து இருக்கு. ஆமா, நம்ம டேம் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எதுவுமே ஃபோர்ஸா ஆடலாம் பண்றது இல்ல, அது இஷ்டத்துக்கு. இது வந்து என்ட்ரி ஃபீலே வந்துடும். இது இது வந்து நமக்கு சார்ஜஸ் கிடையாது. இது அவங்களும் கையில எடுத்து கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இங்க ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்போம். எப்பவுமே ஆளுங்க வந்தாங்கன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு இங்க ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருப்போம். இது வந்து ஆல்பினோ பால் பைத்தான். இது ஆமா, இது வந்து ஒரு ஸ்னேக் வெரைட்டி, மலைப்பாம்பு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஆமா, நாங்க ஹேண்டில் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது இதுக்கு வந்து ஒரு 4 to 5 days ஒன்ஸ் வந்து ஃபீடு. இது ஆமா, 5 days ஒன்ஸ் ஃபீடு. இதுக்கு ஃபுல் க்ரோத் வந்து ஒரு 10 feet வரையும் வளரும். ஆமா, 10 feet வரையும். நம்ம தான் சொல்றோம்ல, நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குது. க்ரோத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 10 feet வரையும் வளரும். இதுலயே இது ஆல்பினோ. நம்ம ஹேண்டில் பண்றத பொறுத்து இருக்குது. இந்த நிறைய பேர் ஸ்னேக் எல்லாம் எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்கல்ல, எதுவுமே ஹார்டா பிரஸ் பண்ணோம்னா அதுக்கு ரியாக்ட் ஆகும். அது இது வந்து ஹார்டா பிரஸ் பண்ணோம்னா ரியாக்ட் ஆகாது. இது வந்து அந்த மாதிரி கேட்டகரியில உள்ளது. அதாவது பைத்தான் வெரைட்டிஸ் இது, அதனால நமக்கு ஹேண்டிலிங் ஈஸியா இருக்கும். ஃபாரின்ல தான் இப்ப நிறைய பேர் இதெல்லாம் வீட்லயே வச்சு வளர்க்குறாங்க. இதெல்லாம் இது வந்து ராயல் பைத்தான் சொல்லுவாங்க. அது ராயல் பைத்தான்லயே வந்து பைடுன்னு சொல்லுவோம், தெரிஞ்சவங்க பைடுன்னு சொல்லுவாங்க. இது ராயல் கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கிறதுனால ராயல்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதோட இந்த டிசைன் எல்லாமே பைடுன்னு சொல்லுவாங்க. இது இது ஆமாம், இது வந்து பைடு வெரைட்டி. இது இது பைடு வெரைட்டின்றதுனால அப்படி சொல்லுவாங்க. இதுக்கும் சேம் தான், அதே தான், 5 days ஒன்ஸ் ஃபீடு. இது வந்து அதை விட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இது நம்ம வந்து கையில்
வச்சோம் அப்படின்னா வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரெட்டைல் போவா, இது இது ரெட்டைல் போவா. எல்லாமே வளர்க்கறது என்ன? ஆமா, இது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் நல்ல டைம் எடுது, நல்ல டைம் பண்ணதுதான் அது. இதெல்லாம் நல்லா ஃபுல் க்ரோ ஆகும், க்ரோ ஆனிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அது. ஆமா, ஆமா, இதுங்களுக்கு ஃபுட் அதுதான். சைஸ் ஒரு ஒரு சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் போடுவோம், இதுங்களுக்குலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் போடுவோம். பைத்தான், பால் பைத்தான், நம்ம இப்ப ஆல்பினோவும் பைடும் பார்த்தோம்ல, அதோட வெரைட்டிஸ் தான் இது. நாங்க பனானா பால் பைத்தான்னு சொல்லுவாங்க, இது அந்த கலர்ல இருக்கிறதுனால பனானா. ஆமா, பால் பைத்தான் இது. ஃபுல் க்ரோ இன்னும் க்ரோ ஆகும். இது வந்து கொஞ்சம் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ். இது இந்த ஆல்பினோவும் இந்த பைடு இதெல்லாமே ஒரே ரேஞ்சு தான் வரும். ஆமா, இதுதான் டிஃப்ரெண்டா வரும். இந்த ரெட்டைல் போவா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வளரும். ஆமா, லென்த்தா வளரும். ஆமா, இது வந்து சும்மா கையில நீட்டுங்க, ஒண்ணு பண்ணாது, அவ்வளவுதான். வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுவும் இதுவும் இது அந்த பைத்தான் மாதிரி தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது. ஆமா, நம்ம ஹேண்டிலிங் பண்றதை பொறுத்து இருக்குது. நம்ம ஆமா, நம்ம கையில கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். டேம் பண்றது நீங்களே? டேம் பண்றது நாங்களே பண்ணிக்குவோம். அது எடுக்கிறத பொறுத்திருக்கு. எல்லா டைம்லயும் நமக்கு டேம் பண்ணது கிடைக்காது. டேம் பண்ணாலுமே வந்து நமக்கே ஒரு பயம் வரும், ஆஹா இவங்க டேம் பண்ணி தானே கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவது. அதனால நாங்களே டேம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் நாங்களே டெய்லியும் கையில எடுத்து பார்த்து ஹேண்டில் பண்ணி டெய்லியும் நாங்க எங்க கையில தான் வச்சிருப்போம். கையில வச்சு 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 வச்சுதான் எடுக்கிறது. அதனால கொஞ்சம் இதுங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா கொஞ்சமாவது ஹீட் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி நைட் லைட் போட்டு விட்டுருவோம் உள்ள இருக்க. அதுக்கப்புறம் வந்து இது போட்டுருவோம். இதே வந்து ரொம்ப வெயில் டைம்லலாம் கோக்கு பீட் இருக்குதுல்ல, கோக்கு பீட்டை உள்ள இருக்க போட்டு விட்டு அதுல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். அதனால கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். அதுக்கு இன்னும் கூலிங் ஆகுதுன்னா தண்ணிக்குள்ள போய் படுத்துக்கும் அது. அந்த மாதிரி இது இதுதான் ஃபயர் டெசாரான்னு சொல்லுவாங்க. இது லைனேஜ் எல்லாமே. ஆமா, இது கான் ஸ்னேக்கு. அந்த மாதிரி உள்ளது. அது வந்து கிரீன் ட்ரீ பைத்தான். அது கிரீன் ட்ரீ பைத்தான். இப்போதைக்கு எல்லோ கலர்ல இருக்கும். கொஞ்சம் அடல்ட் ஆக ஆக வந்து கிரீன் ஷேடு வரும். கிரீன் ஷேடு வரும் அது. அடுத்து என்ன ப்ரோ? அடுத்து பேர்ட்ஸ் ரூம் இருக்குது. அந்த சைடு இன்னும் ரெண்டு மூணு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, பார்ப்போம். பின்னாடி வந்து இதுக்கு பின்னாடியே இப்ப டெவலப் பண்ணிருக்கோம். என்னன்னா ராபிட்டு, பெர்ஷியன் கேட்டு, இதெல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். போய் பார்க்கலாம். உடம்புல தொட்டு பாருங்க, ஒண்ணும் பண்ணாது. இங்கிட்டு வந்துருங்க, உடம்புல தொட்டு பாருங்க. காமிக்கிறேன். அது அர்ஜென்டினா டெகுன்னு சொல்லுவாங்க. இது அர்ஜென்டினா டெகு, நம்ம உடம்பு வெரைட்டி தான் இது. இது வந்து நாங்க டேம் பண்ணி தான் வச்சிருக்கோம். டேம் பண்ணதுதான் அர்ஜென்டினா டெகு, பிளாக் டெகு.
இது ஃபீடிங் நான்வெஜ் தான். நான்வெஜ் தான், பச்சைக்கறி அப்புறம் ராட் இதெல்லாம் கொடுப்போம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து சென்ஸ் பண்ணும், இந்த நாக்கு இருக்குது இல்லையா, நாக்கை வச்சு நல்லா சென்ஸ் பண்ணும். இது ஆளுங்க யாரு தெரிஞ்சவங்க இல்ல, ஆமா தடவி கொடுத்தோம்னா நல்லா இருந்துக்குவாரு. சும்மா தடவி கொடுங்க. கையில வந்து இவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னா நகம் இல்லாம ஒன்னும் அப்படி இருக்காது. நகம் ஷார்ப்பா இருந்துச்சுன்னா நகத்தை வச்சுதான் இது ஏறும். அதனால நகத்தை மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுருவோம், கொஞ்சம் நம்ம கையில கிளிக்காத மாதிரி. எடுத்து நாங்க மட்டும் இருக்கோம். இது ஸ்குரில் மங்கி. வந்ததுல இருந்து ஒரு இடத்துல இல்லையே, ரொம்ப சேட்டை, ரொம்ப சேட்டை பண்ணுவோம். நல்லா ஆக்டிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும், துரு 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 துருன்னு போய்கிட்டே இருக்கும். இது ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடும், ஆப்பிள் கிரேப்ஸ், ஆமா இந்த மாதிரி நிறைய சாப்பிடும். இதுக்குன்னு பெல்லட்ஸ் இருக்குது, ஃபுட்டு இதுக்கு டெய்லியும். ஆமா இதுக்கு டெய்லியும் மூணு நேரம் தனித்தனி ஃபுட்டு. அதாவது பிளஸ் வெஜ் பிளஸ் நான்வெஜ் இதுக்கு ரெண்டுமே. இது பப்பி கிடையாது, இது அடல்ட். இது மினியேச்சர் டாக், இது மின்பின்னு சொல்லுவாங்க, பிரீட் நேம் மின்பின். அவர் பேர் வந்து குட்டா. ஆமா குட்டானா வருவார், குட்டா குட்டா குட்டா. அது அவருக்கு சிரிப்பு நிறுத்தம். ஆமா இவர் அடல்ட் தான், ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. ஆமா இவ்வளவுதான் சைஸ். இவர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஆமா அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வளர்க்க முடியாது, சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவரு ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. இப்ப நீங்க டாபர் மேன் எல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல, அது எவ்வளவு சவுண்ட் கொடுக்குமோ அதுக்கு கொஞ்சம் வந்து இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும் இது. அதனால அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வைக்க முடியாது, இது நம்ம வளர்த்துக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வளர்த்துக்கலாம். ப்ரொடெக்ட் பண்ணும் நல்லா. ஆமா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், எவ்வளவு பெரிய நாயா இருந்தாலும் போயிட்டு ஆப்போசிட்ல இருந்து குலைக்கும், பயப்படாது. பெர்ஷியன் கேட், இது பெர்ஷியன் கேட்லயே வந்து அது ஒரு யூனிக் கலர். அது அது வந்து ஒரு கண்ணு ப்ளூ, ஒரு கண்ணு ப்ரௌனு. இது ஆல்பினோ ஃபெரட். இது இது வந்து ஒரு மங்கூஸ்னு சொல்ல முடியாது, எல்லாம் இப்ப வர்றவங்க இங்க உள்ளவங்க எல்லாம் கீரி கீரின்னு நினைக்கிறாங்க. இது கீரி கிடையாது, இது முஸ்டலிஸ்னு சொல்லுவாங்க. இது அதோட ஃபேமிலியில வரும். இது முஸ்டலிஸ்னா வந்து ஃபாரின்ல வந்து ரொம்ப ரொம்ப பெட்டா உள்ளது. இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நம்ம ஊருக்கு கீரி மாதிரியே இருக்கும் இது. இது ஆனா ஆல்பினோ ஃபெரட். இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும், விளாண்டுகிட்டே இருக்கும், எப்பவுமே துருத்துருன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்கும், 18 மணி நேரம் பேலன்ஸ் உள்ள அந்த 6 மணி நேரத்துலதான் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுக்குவாங்க. அதாவது இந்த இந்த டைமிங் தான் தூங்குற டைமிங் கிடையாது, எப்பெல்லாம் தூங்குதோ அப்பெல்லாம் தூங்குதா போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான் போய் படுத்துரும். அப்படிலாம் கிடையாது, நீங்க அதுக்கு எவ்வளவுக்கு நீங்க விளையாடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா அதுவும் விளையாடும் உங்களோட. இது பெர்ஷியன் கிட்டன் தான், இது இது பஞ்ச் ஃபேஸ் இந்த உங்களுக்கு போட்ட முன்னாடி போட்ட குட்டிங்க இதுங்க. ஏஞ்சலினா அது பஞ்ச் ஃபேஸ் பெர்ஷியன். இது அது பஞ்ச் ஃபேஸ், இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் எல்லாம் வரும்ல அந்த பெர்ஷியன். இது இது ரஷ்யன் ப்ளூ. இது ராபிட்ல இது, ஆமா ராபிட்ல வந்து இது ரெக்ஸ் னு சொல்லுவாங்க. அது இது ரெக்ஸ் வெரைட்டி. இது அதெல்லாம் ஒண்ணு பண்ணாது, இது ரெக்ஸ் னு சொல்லுவாங்க. இது இதுக்கு வந்து பெல்லட்ஸ் ஃபுட்டு, அது போக வந்து மல்பெரி, கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஆமா இது வந்து அங்கோரான்னு சொல்லுவாங்க. இது இது அங்கோரா. இது வந்து ரொம்ப கூலிங்கான கிளைமேட்ல இருந்தது, இது இருக்கிறது. இது வந்து நம்ம அடாப்ஷனுக்கு எடுத்துட்டு நம்ம இப்படி வச்சிருக்கோம். இது நம்ம அடாப்ஷன்ல வந்து வச்சிருக்கிறது அங்கோரா. ஃபரு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இது இது இப்ப மழை டைம் முடிஞ்சு இப்ப வெயில் டைம் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு இந்த க்ரோத் வந்து நாங்க டெய்லி மெயின்டைன் பண்ணல. இது ஏன்னா ஃபர் நம்ம இதை கிளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுங்க கூலிங்க்கு தாங்காதுங்க. இந்த முடி இருக்கனாலதான் அந்த கூலிங் இது ஹீட் கூலிங்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இது மினி லூப் ராபிட். இது
இது வந்து எல்லா ராபிட்ஸும் நமக்கு காது வந்து மேல தூக்கி இருக்கும்ல, இதுங்க காது வந்து கீழே படுத்திருக்க மாதிரிதான் இருக்கும். இதுங்களுக்கு இதுங்களோட ஸ்பெஷல் இதுதான், கொஞ்சோண்டு ஃபர் இருக்கும் இதுங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப வெயில் டைம்ல வந்து தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் எவ்வளவு கூலிங்கா இருந்தாலும் அதோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வந்து வராது. அதனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இது கூட தான் இருக்கு. பெருவியன் கினியா பிக்னு சொல்லுவாங்க. ஆமா, கினியா பிக்லயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி, இது வந்து இந்த கசக்கி போட்ட மாதிரி இருக்கும், அங்கங்க சுழி இருக்கும் இதுக்கு. ஆமா, முடி ஸ்பைக் மாதிரி இருக்கும், ஒரு இதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஒரு எலி வெரைட்டி தான் இது. ஆமா, அது வந்து நம்ம இதுல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த லேபு இதுக்கெல்லாம் அதுக்குள். ஆமா, இது நம்ம பெட்டு. இதுலயே வந்து ஃபர் அதிகமா உள்ளது இது. அந்த பின்னாடி வந்து ஃபர் அதிகமா இருக்கும், நம்ம அந்த பொமரனியன் டைப் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே பெல்லட்ஸும் இருக்கும், ஏன்னா இது மிக்சிங் ஃபுட் இது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி ப்ரோட்டீன்ஸோட இருக்கும். இப்போ இதுக்கு தனியா இருக்கும், அதுக்கு தனியா இருக்கும், அந்த சைடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. பெல்லட்ஸ் தான் காமனா எல்லாத்துக்குமே, பெல்லட்ஸ் தான் தனித்தனி பெல்லட்ஸ். போலாம் போலாம். இங்க என்ன புதுசா அப்டேட் என்னன்னா, புதுசா அப்டேட்டு இந்த இடத்து காமிக்கிறேன் இருங்க. இவர் வந்து அம்பர்லா காக்கட்டோ, அம்பர்லா காக்கட்டோ அப்பு பேர். என்ன கையில வச்சுக்கோங்க, அது வேற அது வேற இது வேற. இது வந்து யூகலிப்டஸ். இது வந்து இந்த வெரைட்டிஸ்ல வந்து எப்படின்னா, ஃபீமேல் வந்து ரெட் கலர்ல இருக்கும், மேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனா தான் இருக்கும். ஆமா, இது காமன் தான். அது அது சும்மா அப்படித்தான் வாயை திறந்துகிட்டு இருக்கும், கையை குடுத்தீங்கனாலும் ஒண்ணும் பண்ணாது. இது சும்மா தடவை கொடுங்க, அப்படி சும்மா தடவை கொடுங்க. இது வந்து அமேசான் பேரட். இது அமேசான் பேரட். இது ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவது. அது வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட் இது. ஆமா, இது வந்து கிரீன் விங் மக்காவது. ஆமா, அதுலயே வந்து செமி அடல்ட். அது இது கிரீன் விங் மக்காவது. கிரீன் விங் மக்காவது. ஸ்கார்லெட்டும் கிரீன் விங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அது வந்து விங்ஸ் பொறுத்து இருக்கு. விங்ஸ்ல வந்து எல்லோ வரும். அது விங்ஸ்ல எல்லோ வந்துச்சுன்னா அது வந்து கிரீன், இது ஸ்கார்லெட். அது இல்லாம ஸ்கேர்லட் கொஞ்சம் சைஸ் வந்து ஷார்ட்டா இருக்கும். எல்லாமே அப்புறம் சன்கனூர், அதுக்கப்புறம் ஸ்மால் கனூர், பைனாப்பிள் கனூர்ஸ், இதெல்லாமே இருக்கும் இங்க. நம்மள வந்து இப்ப பாத்தீங்கன்னா காங்கயம் காலை. காங்கயம் காலை வந்து ரொம்ப பெரியசா இருக்கும் பாக்குறதுக்கே. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே அதான் வச்சிருப்போம். கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஹண்டல்னு சொல்லிட்டு ஒரு சீப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர் ஹார்ன் ஷீப்பு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாலான ஷீப் ஒன்று இருக்கும். அதெல்லாமே இங்கே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனோடனேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில இருப்பாங்க. பேர்ட்ஸ் ரெப்டைல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்தியாவில் டாப் பிரீட்ஸுக்கு உண்டான ஹார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. மார்வாரி இந்த பிரீட் எல்லாம் இருக்கு. இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10-13 ஹார்ஸ் இருக்குங்கிறாங்க. ஹார்ஸ் ரைட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்தா. இங்கே ஃபேன்சியான நிறைய பிரீடு இருக்கு. அதில் இந்த ஷார்டஸ்டான குதிரையை பார்க்க கண்டிப்பாக மறந்துடாங்க. இடுப்பு உயரம்தான் மொத்தமே இதோட அளவு இருக்கும் போல. ஆனால் இது அடல்ட்டு தான், குட்டி இல்லை. இங்கே வந்தீங்கன்னா ஏடிவி கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். சூப்பராக ஒரு ஃபன்னான ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அருமையாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா ஸ்பீஷஸ் பார்த்தாச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சண்டேல ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஸ்பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.